நான் தாழவும் நீர் உயரவும் என கிருபை பரட்டுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். நான் பிறந்தது வந்து சேலத்தில் தரிநேயர குடும்பத்தில் பிறந்தவ, பணக்கார குடும்பம் கிடையாது, ஏழை குடும்பம். அதில் பிறந்தவ, எங்கள் அப்பா அம்மாவுக்கு ரெண்டு முதல்ல ரெண்டு குழந்தை பிறந்து இறந்துருச்சு. அதுக்கப்புறம் ரெண்டு அக்கா ரெண்டு அண்ணா ஒரு தங்கச்சி. எனக்கு நான் பிறந்தப்போ அப்பா அம்மா சண்டையில் எடுத்துக்கு போட்டாங்களா அந்த குழந்தை வேண்டான்னு. அதான் ஆண்டவருக்கு பிரயோஜனம் உள்ள குழந்தையாக நான் இருக்கேன். ஸோ ஆண்டவர் பிரயோஜனம் உள்ள பாத்திரமா ஆண்டவர் என்னை தூக்கி எடுத்திருக்காருன்னா, அன்னைக்கு தள்ளப்பட்டதுனால தான் இன்றைக்கி தூக்கி எடுக்கப்பட்டிருக்கும் போல இருக்கு. அது ஆண்டவர் சித்தம். எல்லாமே நம்ம வந்து ஒவ்வொன்றும் நினச்சோம்னாக்கா, மூணு தடவை கொலையிலேருந்து என்னை காப்பாற்றிருக்காரு ஆண்டவர், மூன்று தடவை. அதான் ஆண்டவர் அறிஞ்சிக்கிட்டு இருக்கு. இல்லை மூணு முறை பாருங்கள், அந்த மாதிரி பெரிய விஷயம் இல்லை. நினச்சி பார்த்தா கண்ணீர் தான் நிஜமாவே. ஸ்தோத்திரம் சுவாமி. ஸோ அப்போ வந்து எங்கள் மாமா, பெரிய மாமா குழந்தை இல்லை, அம்மாவோட அண்ணனுக்கு, அவர் தான் என் நேரத்தை வளர்த்தாரு. மூணாவது வரைக்கும் தான் படிச்சிருக்கேன் நான். அதுக்குள்ள படிக்க வசதி கிடையாது, படிக்க வைக்கல. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, தங்கச்சி குழந்தை பிறந்தவுடனே அம்மா வந்து அப்பாட்ட சண்டை போட்டு மெட்ராஸுக்கு வந்துட்டாங்க. சேலத்துலேருந்து அந்த குழந்தைய மட்டும் தூக்கிட்டு வந்துட்டாங்க, நான் அங்கே இருக்க சேலத்தில். அப்போ எங்கள் அம்மா வந்து, எங்கள் அம்மாவை பார்த்தா அப்பாவை பார்க்க முடியாது. அந்த இயேசப்பா இப்போ கூடவே இருக்கார். ஒவ்வொன்றும் சாட்சிங்க எனக்கு, அப்படி ஒரு சாட்சி எனக்கு. அதுதான் ஆண்டவர் எப்படி தூக்கி எடுத்த விதம், தாயின் கருவில் உருவாகும்னே நம்ம தெரிந்து கொண்டார் அவர். அல்லேலூயா. ஸோ அந்த மாதிரி அப்போ வந்து எங்கள் அம்மாவை கூட பார்க்க போகணும்னு அடம் பிடிச்சி நான் ஒரு பாட்டி கொண்டு வந்து விட்டாங்க கோடம்பாக்கத்தில். இது என்ன அண்ணனகர், கொஞ்சம் தள்ளி போனால் கோடம்பாக்கம். ஸோ அங்கே கொண்டு வந்து எங்கள் அந்த ஒரு பாட்டி விட்டாங்க. அப்போ எங்கள் அம்மா என் தங்கச்சி பாப்பா நடக்கிற மாதிரி இருப்பாள், நான் வந்து ஒரு 8 வயசு இருக்கும். கொண்டு வந்து அந்த வீட்டில் விட்ட உடனே வேலை செஞ்சுருந்தாங்க அந்த குழந்தை வச்சுக்கிட்டு. ஸோ அங்கே கொண்டு போய் என்னை விட்ட உடனே இந்த குழந்தை நல்லா இருக்குன்னு எனக்கு பரதநாட்டியம் சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தாங்க அந்த ஹவுஸ் ஓனர். அவர் அந்த மாஸ்டர் மூலியமாக தான் கணேஷ் எங்களுக்கு அறிமுகம். ஸோ என்னோட ஒரு 45 வயசு பெரியவர் அவர், நான் சின்ன குழந்தை. அவர் தான் மூணு பேர் வச்சு காப்பாற்றினார். அப்போ இருந்து இந்த வயசு இருக்கும், அந்த பொண்ணு வர பாருங்க, அந்த வயசு இருக்கும் எனக்கு அவர்கிட்ட போய் சேர்ந்தப்போ. ஸோ அவர் என்னை விட அவ்வளோ வயசு பெரியவர் இருப்பாருங்க. அவர்கிட்ட கொண்டு எங்களை வச்சு காப்பாற்றினார். 81லேருந்து மேடை நாடகங்கள் நடிக்க ஆரம்பித்தேன். நான் கிளாசிக்கல் டான்சர் ஆக்சுவலாக. 82லேருந்து சென்னை தொலைக்காட்சி நாடக நடிகை. அப்புறம் திரைப்படங்கள் ஒரு 50-60 படங்கள் பண்ணியிருக்கேன். எல்லாமே செகண்ட் ஹீரோயின், கேரக்டர் ரோல்ஸ், சித்தி, அம்மா, அக்கா, அண்ணி, வில்லி, எல்லாமே எல்லா கேரக்டரும் பண்ணிட்டேன். அப்புறம் ஹிந்தி இங்கிலீஷ் டியூஷன் மட்டும் வச்சு படுத்தேன், படித்தேன். அதுக்கு படிக்க டைம் கிடையாது. ஸோ ட்ராமா, டெய்லி ட்ராமா இருக்கும். மேடை நடங்க தினமும் இருக்கும், போயிட்டுருப்பேன். 4 வேலைக்காரங்க, 4 கார் இருந்து எல்லா வசதியும் நான் பண்ணி கொடுத்துருந்தாரு. ஆனால் வந்து எங்கேயும் அவர் கூட போக மாட்டேன். அப்பாவான்னு கேட்பாங்க, இல்லைன்னா மாமாவான்னு கேட்பாங்க, கணவரான்னு கேட்க மாட்டாங்க. அவ்வளோ வயசு வித்தியாசம் அவருக்கு எனக்கும். ஸோ இப்படி போயிட்டு இருந்துச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவர் வச்சு காப்பாற்றிட்டு இருக்காரு, போயிட்டு இருந்துச்சு. அவர் 86ல் என்ன ஆச்சுனாக்கா, என் தங்கச்சி அப்போ தான் அவள் பெரிய மனுஷன் வீட்டில் இருக்கிறா, அவளை விரும்பிட்டார் இவர் கணேஷ். அப்போ என்னை வச்சு காப்பாற்றிக்கிட்டா சின்ன குழந்தை, நான் தான் அவர் தான் உலகம் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், எப்படி தங்கச்சி எப்படி விரும்புவாருன்ட்டு அந்த 86வது வருஷமே பிளேட் எடுத்து கையை கீறிக்கிட்டு, அந்த கோடு இருக்கு பாருங்க கையில் தெரியுதா, பிளேட் எடுத்து கையை கீறிக்கிட்டு செத்து போயிடணுன்ட்டு 86ல் தற்கொலை முயற்சி. ஸோ தூக்க மாத்திரை எங்கள் அம்மா உடம்பு சரி வாங்கி வச்சுருப்பாங்க. அந்த ரெண்டு அட்டையை தூக்கி போட்டுக்கிட்டு பிளேட் எடுத்து கையை கீறிக்கிட்டு, அப்புறம் ட்ரிங்க்ஸ் பாட்டில் பிராண்டி பாட்டில் எடுத்து குடிச்சிட்டு, அதை குடிச்சா அதை சாவாங்கன்னு தெரியும், எதை குடிச்சிருக்கா அதையும் செத்துடலாம், எப்படி எல்லாத்தையும் பண்ணிட்டு செத்துடணும் அப்படின்ட்டு. அப்போ எங்கள் அண்ணன் பசங்க ரெண்டு பேரும் கொண்டு வந்து வளர்த்தேன். அப்போ நான் சேலத்துலேருந்து, நான் எனக்கே சின்ன வயசு, அவங்கள கொண்டு வந்து வளர்த்துட்டு இருந்தேன். அண்ணி வீட்டு விட்டு போயிட்டாங்கன்னு. ஸோ அந்த குழந்தைங்க கீழே இருந்தாங்க, இத்தனையும் மேலே ரூமில் ரூமில் பண்ணிக்கிட்டேன். பண்ணிவிட்டு கீழே இறங்கி வந்து அந்த குழந்தைங்கள பார்த்துட்டு மயங்கி விழுந்திருக்கேன். அப்போ கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து காப்பாற்றி விட்டாங்க. எல்லா ஆண்டவரோட கிருபை எனக்கு. அந்த குழந்தைங்கள பார்க்க வரலன்னா அப்போ செத்துருக்கணும், அதான் அப்போ செத்துருக்கணும். ஸோ அது ஒரு அங்கே வந்து கொலையிலேருந்து காப்பாற்றினார் ஆண்டவர். ஸோ அதுக்கப்புறம் ஒரு கோயிலில் போய் கல்யாணம் பண்ணார். 86-97 வரைக்கும் அவர் கூட வாழ்ந்த கல்யாணம் பண்ணி. அப்போ சமாதானம் இல்லாத ஒரு வாழ்க்கை தான். எந்த ஷூட்டிங் போனால் அழுதுகிட்டு இருப்பேன். நம்ம ஜீசஸ் கார்டு அடையாள பக்கத்தில் தான் இருந்தேன், ராஜா அண்ணாமலைபுரம் ஏரியா. 91-98 வரைக்கும் 20 வருஷம் அங்கே தான் இருந்தேன். ஸோ அங்கே போய் நிறைய ஆக்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். சாட்சி சொல்லும்போது எழுக்கிறான் பாருங்க சார். ஸோ அது வந்து அப்போ நடித்து கொடுத்துருக்கேன் நிறைய ஜீசஸ் கால்ஸ், போய் ஆக்ட் பண்ணி கொடுப்போம், வந்துடுவோம். ஸோ ஆண்டவர் என்ன சொல்கிற, விதைக்க ஒரு நேரம் அறுக்க ஒரு நேரம் வச்சுருக்காரு அவர். விதைச்சிருக்காங்க, என் பேரில் எழுதி ஜெயிப்பாங்களாம் சொல்லியிருக்காங்க. அப்புறம் ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் சிஸ்டர் உங்கள் பேரில் எழுதி வச்சு ஜெபிப்போம் சிஸ்டர். நாங்கள் பாருங்களேன் ஆண்டவர் எவ்வளோ நல்லவர் இல்லை. அதாவது அந்த ஜெபம் ஒரு நாள் கேட்கப்படும், ஒரு நாளையில் ஒரு நாள் கண்டிப்பாக கேட்கப்படும். அது நம்ம நினச்சிக்கிட்டு நம்ம ஜெபிக்கிறோமே இல்லை, உடனே நடக்க மாட்டாங்குதேன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் ஆண்டவர் எல்லாத்தையும் காண்கிற தேவனாக இருக்கிறார். ஆகாரை கண்ட தேவன் இல்லை, ஒரு ஆபிரகாமை கண்ட தேவன். நான் போயிட்டு தொழுது கொண்டு திரும்பி வருவோன்னு சொல்லிட்டு போனார் பாருங்க. அதுதான் சொன்னார், ஏகோ வயிறு எல்லாம் பார்த்து கொள்வருன்னு சொன்னார் ஆண்டவர். ஸோ அவருக்கு அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம் இல்லை, அவர் எவ்வளோ பாரு விரு விசுவாசம்
விசுவாசித்தா அதோட மகிமையை காண்பாய். அவ்வளோதான். ஸோ அந்த 98 வரைக்கும் அங்கேருந்து சமாதானம் இல்லாத ஒரு வாழ்க்கை. ரேகா, அர்ச்சனா, மோகினி இவங்களாம் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு. சினிமா துறையில் எங்கே ஷூட்டிங் போய் அழுதுகிட்டு இருப்பேன், ஏன்னா அவர் கூட கோயிலுக்கு மட்டும் தான் போவேன். அப்படி ஒரு தேவ பக்தி, அதை இந்துக்களை கூப்பிட்டு அப்படி ஒரு பக்தி. பக்தியில் கத்தை தமக்காக தெரிந்து கொள்கிறாராம். இந்த பக்தியை கொண்டு போய் இவன் எங்கேயோ போட்டுட்ருக்காள். இந்த கலருக்கெல்லாம் பிராமின் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. அப்படி தான் ஐயர் வீட்டுக்கே வந்து பூஜை பண்ணுவார். அவ்வளோ பக்தி. அதான் உண்மையான பக்தி வந்து உண்மையை தமிழ் நோக்கி கூப்பிடுகிற யாருக்கும் கர்த்தர் சமீபமாக இருக்கிறாராம். ஸோ எல்லாமே வந்து பைபிளில் இருக்குது நமக்கு. எனக்கு வந்தது எல்லாமே இருக்குது பைபிளில். ஸோ பார்த்தீங்கன்னாக்கா 98 வரைக்கும் சம்பாதம் இல்லாத ஒரு வாழ்க்கை. அப்போ என்ன பண்ண, அந்த 10 வருஷத்தில் நான் என்னோட காசில் 100 பவுனுக்கு மேலே நிறைய சேர்த்துருக்கேன். எனக்கு 100 பவுன் தான் கணக்கு இருக்குது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஸோ அதே நான் காரு அப்புறம் எல்லாமே வச்சுருந்தேன், எனக்கும் சேர்த்துட்டேன். ஏன்னா இவர் நம்ப முடியாது, எப்படியும் நம்மளை கைவிட்டு போயிடுவார் அப்படின்ற ஒரு அவநம்பிக்கையில். ஏன்னா எதிரிகளோட வாழ்கிற வாழ்க்கை தான் நான் வாழ்ந்திருக்கேன். எப்போ சின்ன குழந்தையிலிருந்த எதிரி தான், அப்பா எதிரி, அம்மா எதிரி, தங்கச்சி எதிரி, கணவர் எதிரி, எல்லாமே இப்படியே ஒரு வாழ்க்கையில். ஏன்னா நடிகைன்றது பந்தால் ஓடிட்டு இருந்திருக்கு, வேற ஒன்றும் கிடையாது. எல்லாம் சொத்து சேர்த்து வச்சதுனால அப்படியே அது மேலோட்டமாக. ஆண்டவர் உள்ளந்திரிங்களை ஆராய்ந்து அடிக்கிற தெய்வம். அந்த உள்ளத்தை வந்து ஆண்டவர் பார்த்துருக்காருல்ல, வெளியில் தெரியாது யாருக்கும். முகத்தை பார்த்தா இடம் போட்டுருவோம், இவங்களுக்கு என்ன சாட்சி இருக்க போகுது, இல்லை இவங்க என்ன அப்படியா இப்படியா. இந்த சிஸ்டர் சொன்ன மாதிரி எல்லாரும் பற்றி பேசிட்டு போயிடலாம் சிஸ்டர், ஒரு செகண்ட் கூட ஆகாது. ஆனால் ஆண்டவர் உள்ளத்தை பார்க்குறாரு. அவர் தான் உண்மையான அன்பை காமிக்கிற தெய்வம். மனுஷங்க என்ன பேசுனா அதை பற்றி கண்டுக்க கூடாது நம்ம. ஏன்னா எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துடணும். அவர்கிட்ட ஒப்பு கொடுத்தா முடிச்சு போச்சு. அவர் இப்போ ஏகா வேறு எல்லாம் பார்த்துக்கொள்ளுங்க, முடிஞ்சு போச்சு. நான் தான் சொல்லிட்டு இருப்பேன். ஸோ 98 வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்படி அவர் அவர்கிட்ட பிரிஞ்சிடலாம், ஒரு சமாதானம் இல்லாத ஒரு வாழ்க்கை. சில குழந்தைங்க இல்லை, இப்படியே வாழ்க்கை ஓட்டிகிட்டு இருந்துச்சு 20 வருஷமாக. சரி, அதுக்கப்புறம் அவரை விட்டு போயிடணுன்ட்டு எல்லா ஒரு முடிவு எடுத்துட்டு அவர் ஃப்ரெண்டுக்கிட்ட சொன்னேன். அவ்வளோ கோடம்பாக்கத்தில் வீடு இருந்துச்சு. சரி வா சந்து, நான் உன்னை வச்சு நல்லபடியாக பார்த்துக்கிறேன் அப்படின்னா. அப்போ நமக்கு அப்பா அம்மாவுக்கான கணவர் தங்கச்சி யாரும் சரியில்லை, ஃப்ரெண்டாவது நல்லபடியாக வச்சு பார்த்துக்குவான் நம்பி 2 லட்சம் ரூபாய்க்கு நகை விற்று கொடுத்து லீஸுக்கு போனேன். வாடகையும் கேட்டு வாங்கிட்டான், மாதம் மாதம் பேங்க்கில் கட்டணுண்டி. சரி, அதுவும் கொடுத்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாம் செக் போட்டு கையெழுத்து போட்டு கொடுப்பேன். அவன் பணம் போட்டது எடுக்கிறது எல்லாம் பார்த்துக்குவா. நான் அவளை நம்பி போயிருக்கேன், எல்லாமே அவள் தான் நம்பி விட்டேன். ஒரு 3 இயர்ஸில் அவள் என்னை ஏமாத்திருக்கான்னு தெரிஞ்சுது. ஸோ என் கார் அங்கே போய் முழுகிடுச்சு. 1 லாக் கட்ட சொல்லி கொடுத்துருந்தோம், கட்டலை. என் முத்துப்பாவளை மணி போட்டிருப்பேன், கட் பண்ணி கொடுப்பேன். தங்கத்தை மதிக்கவே மாட்டேன் நான். அதான் ஆண்டவர் என்னை தூக்கியிருக்காரு. ஏன்னா உலக பிரகாரமாக பார்த்துருக்காரு. ஆண்டவர் சுவைச்சு பார்ப்பார்ல, இவன் சின்ன குழந்தை எப்படி தான் இருக்கான்னு பார்க்கலான்ட்டு. எல்லோரும் கொடுத்து கொடுத்தா ஏமாந்துருக்கேன், அது பரவாயில்ல, நல்லது. யாரும் நம்ம ஏமாற்றி ஆண்டவர் நம்ம பழைக்க வைக்கல, அவர் கணக்கில் இருக்கு எல்லாமே. அதனால தான் இப்போ வந்து ஒன்றுமே வருமானம் கிடையாது. ஆண்டவர் காணிக்கலை என்னை வாழ வச்சுட்டு இருக்காரு, அதுவே பெரிய விஷயங்க இல்லை. ஸோ இதெல்லாமே இருந்துச்சு. அப்போ அவகிட்ட போனேன், 3 வருஷம் இருந்தேன். எல்லாம் சொல்லுவாங்க, சேடி அம்மா சச்சோ அம்மா சினிமா துறையில் சார் கையெழுத்து போட்டு கொடுக்குற சாந்தி, நீ பாரு அவள் பேக்கில் எவ்வளோ போடுறா எடுக்கிறான்னு. நான் பார்க்க மாட்டேன், பரவாயில்லக்கா ஃப்ரெண்டு தானேக்கா அப்படின்னு நம்பினேன். கணேஷனுக்கு 8 லட்சம் கொடுக்கணும், அவர் கொடுக்கல, அவர் அவர் கொடுக்கல. ஸோ இவ்வளோ இப்படி ஏமாத்தினா அதுக்கப்புறம் அங்கேருந்து எஸ்கேப் ஆகிறேன். கார் முழுகிடுச்சு. நான் 4.5 லட்சம் போட்டு வாங்கின காரு, அது வந்து 1 லாக் கட்டில் முழுகிடுச்சு. அப்போ தான் ஃப்ரெண்டு நம்மளை ஏமாத்திருக்காள், எவ்வளோ ஏமாத்துறான்னு தெரியல. அந்த 2 லாக்ஸும் போச்சு. அப்புறம் அங்கேருந்து எஸ்கே போய் ஆட்டோவில் வீடு வாடகை தேடி சுற்றிட்டு இருக்கு. சாலை கிராமத்தில் ஒரு வீடு கிடச்சிது. போயிட்டு அங்கே ஒரு வருஷம் அந்த வாடகை வீட்டில் இருந்தேன் தனியாக. இதெல்லாம் தனியாக தான் நடந்துகிட்ருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா 2021 ஒரு சொந்த ஃப்ளாட் வாங்கிக்கலாம், நம்ம அங்கங்கே தூக்கிட்டு ஓட முடியாது, நம்ம நடிகையாக இருக்கோம் அப்படின்னு இன்னும் கொஞ்சம் நகையை விற்றுட்டு 7 வருஷத்துக்கு டியூ போட்டு மாதம் 7000 ரூபா கட்டணும். 15 வருஷத்துக்கு டியூ போட்டு மாதம் 7000 ரூபா கட்டணும். அந்த வீட்டுக்கு போயிட்டேன், சொந்த ஃப்ளாட்டு, சிங்கிள் பெட்ரூம். 2002 அங்கே போயிட்டேன். 2002-2004 வரைக்கும் அங்கே வாழ்ந்துட்டு இருக்கேன். ஷூட்டிங் போகிறது வர்றது, அவங்க காரில் போகிறது இப்படி. ஸோ என்ன பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கப்புறம் பார்த்தா 2004 கணேஷ் இறந்துட்டார். அவருக்கு என்னோடய வயசானவர், மஞ்சக்காமல் வந்து குடிப்பழக்கம் இருந்ததுனால இறந்துட்டார். அவர் எடுத்து அடக்கம் பண்ணிட்டு மறுபடியும் தனிமையான வாழ்க்கை போயிட்டுருக்கு, ஷூட்டிங் போகிறது வர்றது. அப்போ 2006 ஆச்சு. அப்போ எல்லாம் சொன்னாங்க, உனக்கு குழந்தையும் இல்லை, கல்யாணம் பண்ணிக்கோ, மெட்ராஸில் தனியாக வாழ்றது கஷ்டம். 2006 நடந்த கதை. ஸோ அப்போ சரி, நான் ஒருத்தர் விரும்பி ஒரு கோயிலில் போய் கல்யாணம் பண்ணோம். கடைசி வரைக்கும் நல்லபடியாக ஒன்று வச்சு பார்த்துக்குவேன் அப்படின்னாரு. அப்போ தான் கலைமாமணி அவார்டு வாங்குறேன் ஜெயலலிதா அம்மா கையில். அந்த தமிழகத்தில் கிடைக்கிற ஒரு பெரிய அவார்டு. ஏன்னா நான் மேடை நாடகத்தில் நடிக்கிறவன், சரித்திர நாடகம், ராஜராஜ சோழன் அந்த குந்தவி பண்ணுவேன், எல்லாமே பண்ணியாச்சு உலகத்துக்காக. இப்போ இயேசப்பாவுக்காக தான் ஓடிக்கிட்டு இருக்கேன். அவ்வளோதான் போதும் உலகத்துக்காக. இப்போ இருந்த இது போதும், 8 வயசுலேருந்து இந்த உலகத்துக்கே ஓடி 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 எல்லாம் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா கலைமாமன் டாலர் வாங்கினேன். 6 மாதம் கூட இவரோட வாழலைங்க. இந்த செகண்ட் மேரேஜ் பண்ணி 6 மாதம் கூட வரல. அடி உத குடிச்சிட்டு வந்து அடிக்கிறது, சந்தேகப்படுறது, நான் கலராக இருக்கேன் அவர் கருப்பாக இருப்பார் சந்தேகம். இப்படி அடிக்கலாம் ஆரம்பித்தார். நகையெல்லாம் கொண்டு போய் வித்துருவார், அது கேட்டால் அதுக்கு அடி உத சந்தேகம். இப்படி மருந்தெல்லாம் அவர் எனக்கு வச்சு கொடுத்து ஷூட்டிங்கெல்லாம் கெடுத்து இத்தனையும் அந்த 6 மாதத்துக்குள்ள பண்ணியிருக்காரு. எனக்கு தெரியாது இதெல்லாம். சரின்ட்டு கடைசியில் பார்த்தா ஒரு நாள் ஷூட்டிங் முடிச்சுட்டு நான் 9 மணிக்கு ஷூட்டிங் முடியும், 9 மணிக்கு வீட்டுக்கு வந்தாச்சு.
நீ எங்கே போய் சுற்றிட்டு வர, நீ ஷூட்டிங் போயிட்டே வரலன்னு சந்தேகப்பட்டு அடித்து கீழே தள்ளி கத்தி எடுத்து கொலையை பண்ண வந்துட்டார். ரெண்டாவது கொலை, அதுலேருந்து ஆண்டவர் காப்பாற்றினார் பாருங்கள். ஸோ எப்படியோ உள்ள சிங்கிள் பெட்ரூமில் தள்ளி வெளியில் கதவை தப்பப்பட்டேன். போட்டு என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் அடிக்கிறேன், தீபிகா பிருந்தா ரெண்டு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவளை அவள் டூ வீலர் ஓட்டுவான், எனக்கு சைக்கிள் டூ வீலர் எதுவும் ஓட்ட தெரியாது, கார்லேயே போய் பழக்கம். ஸோ அவளை கூப்பிட்றேன், ஏ வாடி குறிச்சிட்டு கத்தி எடுத்து கொலையை பண்ண வந்துட்டாண்டி வாடின்னு கூட்டம். அவள் வந்து ஹாலில் கொண்டு போயிட்டா, அவள் ஷூட்டிங் போகிறவன், நீ காலையில் கதவை திறந்துக்கோ, நான் நான் கிளம்புறேன்னு போயிட்டான். அப்போ காலைல வரைக்கும் நான் ஹாலிலே படுத்திருந்துட்டு காலையில் கதவை திறந்தேன். அவள் காலில் வந்து விழுந்தார், உன்னை திட்ட மாட்டேன் அடிக்க மாட்டேன் அப்படின்னாரு. ஸோ எப்போ நம்மளை கொலை பண்ணுற அளவுக்கு வந்துட்டாரு, இனிமேல் வந்து அவர் நம்பி பிரயோஜனம் இல்லை. ஏன்னா இந்துவாக இருக்கேன், ஆண்டவர் அறியலைண்ணா, அப்போது இந்த மார்க்கத்தில் இருக்கும். அப்போ நமக்கு என்ன உயிரோட உயிர் மேலே ஆசை இருக்கும், நம்ம எப்படியாவது வாழணும்னு தான் நினச்சிக்கிட்டு இருப்போம். ஸோ எப்படியோ பிரித்து விட்டுடலாம், வேணாமான்னு அவர் இவர் கூட இருக்க மாட்டா, கொலை பண்ணுற அளவுக்கு வந்துட்டாரு, பிரித்து விட்டுருங்கன்னு சொல்லி பிரித்து விட்டாச்சு. ஸோ அவரை பிரித்து விட்டதுக்கப்புறம் பார்த்தா ஷூட்டிங் வர்றதெல்லாம் குறைஞ்சிடுச்சு. அப்போ இந்த காசி, ராமேஸ்வரம், ஹரித்வார், ரிஷிகேஷ், பத்ரிநாத், கேதார்நாத் போகாத இடங்கள், சுத்தாத கோயில் கிடையாது. ஏன்னா சமாதானத்தை தேடி, அந்த சமாதான பிரபு யாருன்னு இன்னும் அந்த உலக மக்களுக்கு தெரியல. ஆனால் என்ன அப்போ தெரிய வச்சுட்டார், இல்லைன்னா இன்னும் சுற்றிக்கிட்டு தான் இருப்பேன், இன்னும் சுற்றிக்கிட்டு இருப்பேன் நான். அப்போது அந்த அங்கெல்லாம் போவேன், நகையெல்லாம் வித்துட்டா புண்ணியம், அங்கெல்லாம் போயிட்டு வந்தான், கங்கையில் போய் குளிச்சா புண்ணியம், இது சனீஸ்வர கோயிலில் போய் குளித்தா உங்களுக்கு இருக்க இதெல்லாம் போயிடும், சனி பிடிச்சிருந்தா போயிடுமா, ராகு பிடிச்சிருந்தா போயிடுமா, அப்புறம் குலதெய்வம் கோயிலுக்கு ஓடுறது என்ன, அதுக்கு போய் நகையை போடுறது என்ன, திருப்பதியெல்லாம் பண்ண நகையை கைட்டு கைட்டு அப்படியே போட்டு தங்கத்தை மதிக்க மாட்டேன். அதான் தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரம்மா, ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா, நான் தேடி போகவில்லை என்ன தேடி வந்தாரையா, இயேசு நான் தேடி போகவில்லை என்ன தேடி வந்தாரையா, எங்கள் இயேசுவே, எங்கள் இயேசுவே, எங்கள் இயேசுவே. ஸோ அதுக்கப்புறம் திருப்பி பார்த்தா அந்த கங்கையில் போய் எல்லாம் உட்காந்து நம்ம எல்லாம் பண்ணுறமே, ஒவ்வொரு இந்து கோயிலில் போய் அபிஷேகம் பண்ணும்போது பார்ப்பேன், அங்கே எதுவும் பவர் வருதான்னு பார்ப்பேன், எங்கே கல் பண்ணிக்கிட்டு பவர் வருதான்னு பார்ப்பேன். நான் தெரியாது இல்லை, இவ்வளோ அபிஷேகம் பண்ணுறாங்க, நெய் ஊற்றுறாங்க, பால் ஊற்றுறாங்க, மோரை ஊற்றுறாங்க, சந்தனத்தை ஊற்றுறாங்க, பால் குட குடமாக ஊற்றுவாங்க, ஏதாவது பவர் வருதான்னு பார்த்துட்டே இருப்பேன் அப்படியே அந்த சிலைவை, ஒன்றும் வரல. எந்த ப்ளீஸ் சிஸ்டர், அந்த எந்த பவரை நான் எதிர்பார்த்துருக்கேன், ஆவியானவர் பவர் அங்கே எதிர்பார்த்துருக்கேன், அது பாருங்கள் ஆண்டவர் அதுலேயும் எனக்கு கொடுத்துருக்காரு பாருங்கள், தெரில. ஸோ காசிலெலாம் போய் கங்கையில் அரைநாள் சிராதம் பண்ணி வச்சுட்டு அப்படி அழுதுருக்கேன், ஒரு பொண்ணுன்னு கூட நினைக்காம அங்கே வந்து அரைநாள் அழுதுருக்கேன் கங்கையில் உட்காந்து. அந்த கங்கை ஒரு பெண் நதின்றாங்க, இந்த அந்த பொண்ணுக்கு இந்த பொண்ணு மேலே இறக்க பிறகு எப்படி பிறக்கும், கண்ணிருந்து காணாது, வாயிருந்து பேசாது, மூக்கிருந்து நுகராது, கையிருந்து தொடாது, கால்கள் இருந்தும் நடவாது, நாலு பேர் தூக்கிட்டு தான் போகணும். ஆனால் நம்மளை தூக்கிறவர் இயேசு, இயேசப்பா நம்மளை தூக்கி சுமக்கிறவர் இயேசு மகாராஜா, ஒருத்தர் போதும் அவர், நாலு பேர்லாம் நமக்கு தேவையில்லை, ஒருத்தர் போதும். ஸோ அதில் வித்தியாசம் இருக்குது, நான் அங்கேயும் பார்த்துட்டேன், இதையும் பார்த்துருக்கேன். அப்போ நான் தைரியமாக பேசுவேன், ஏன்னா உண்மையை தான் பேசுகிறேன், இது பொய் கிடையாது, ஜீவனில் சாட்சி ஆண்டவர் வச்சுருக்காரு. ஸோ திரும்பி வரும்போது ஒரு சமாதானமும் இருக்காது, இன்றைக்கு ப்ளீஸ் சைலண்ட். ஸோ ஒரு இப்போ நம்ம வந்து ஒரு பிரச்சனைக்காக கண்ணீர் விட்டு அழுதோம்னா அந்த பிரச்சனை மாறுதா இல்லையா நமக்கு, ஏன் அங்கே போயிட்டு வந்தால் எனக்கு மாறல, அப்படி அழுதுருக்கேன், அரைநாள் கங்கையில் உள்ள தண்ணியில் பாதி தண்ணி என் கண்ணு தண்ணியாக இருக்கும், அவ்வளோ தண்ணி வடிச்சிருக்கேன் கண்ணிலேருந்து, திருப்பி வந்து ஒரு சமாதானம் இருக்காது. ஏன் நம்ம இப்படி அபிஷேகம் பண்ண, நகையெல்லாம் வித்துட்டாது போகிறோம், புண்ணியம் புண்ணியம் புண்ணியம்னுட்டு ஏன் வரல, இரு சட்டிலேருந்து அது அகப்பையில் வரும், சட்டிலேயே ஒன்றும் இல்லை, காளி சட்டி, அதுலேருந்து எப்படி வரும், ஒன்றுமே கிடையாது, கல் மண் மரம் தானே. ஸோ வீட்டுக்கு வந்தால் ஒன்றும் இருக்காது, சரி இப்படி போச்சு, எல்லா நகையெல்லாம் போச்சுங்க, நூறு நகை காலி, கலைமாவணி டாலர் கூட வித்த கையெழுத்து போட்டு கடையில் போய் என் பேர் அதில் போட்டிருக்கோம், கவர்மெண்ட் கொடுத்த டாலர், கலைமாமணி சாந்தி கணேஷன் போட்டிருக்கோம், அதை கூட கையெழுத்து போட்டு விற்றேன். ஏன்னா தீபாவளி பொங்கல் எல்லாருக்கும் துணிமணி பட்டா ஸ்வீட் எல்லாருக்கும் எடுத்து கொடுப்பேன், இப்போ இருந்த உண்டு 81லேருந்து அந்த காரியத்தை நான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இந்த திருவக்கரை பக்கத்தில் திருவக்கரன் ஒரு திண்டிவனம் தாண்டி அங்கே வந்து ஒரு அம்மன் கோயில் இருக்குது, அங்கே வந்து செப்டம்பர் 22 என்னோடய பிறந்த நாள் வரும், அந்த பிறந்த நாளைக்கு அங்கே போய் அபிஷேகம் பண்ணுவேன், எல்லோரும் வேனில் கூட்டு போய், என் காரில் நான் போயிடுவேன், அங்கே போய் எல்லாருக்கும் அபிஷேகம் பண்ண வச்சு சாப்பாடு போட்டு எல்லோரும் கொண்டு போய் வீட்டில் விட்டுட்டு நான் வருவேன் என் காரில். ஸோ இப்படி என்னோடய பர்த்டே அன்னைக்கு எல்லாருக்கும் இந்த மாதிரி பண்ணிகிட்ருப்பேன். இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம் ஆண்டவருக்காக, ஸோ சாப்பாடெல்லாம் போட்டு இல்லை ஒரு ஒரு மீட்டிங் வச்சா சாப்பாடு போடுறோம், நான் அதை அங்கே பண்ணுவேன், அது ஆண்டவர் பிடித்தம் இல்லாத காரியம். ஸோ இப்படி எல்லாத்தையும் இழந்துட்டு 100 பவுன் நகை, கலைமாவணி டாலர் எல்லாமே விற்றாச்சு, அப்புறம் பட்டுப்புடவை கூட அடமானம் வைக்க வேண்டிய நிலமை,
சேட்டு கடையில் அடம் பண்ணிச்சு. இந்த மாதம் 10,000 கொடுத்த வாங்க புடவையா சார், ஒரு 2,000 கிடச்சி இந்த மாதம் நான் வாழ்க்கையை ஓட்டுவேன் அப்படி அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. ஷூட்டிங் கிடையாது, எங்கள் ஃபோன் பண்ணி கேட்டால் ஷூட்டிங் வீட்டுக்கார் கொடுக்கணும்னு சொல்லிட்டாருமா, அதான் கொடுக்கறது இல்லை அப்படின்வாங்க. ஸோ இப்படிலாம் கெடுத்துருக்காரு, மருந்து வச்சு கொடுத்து கொலை பண்ண வந்து எல்லாம் பண்ணிவிட்டு அவர் போயிட்டார். ஆனால் நான் தான் அவஸ்தப்பட்டு சுற்றிட்டு இருந்தேன். ஸோ பட்டு நகை காலி, கார் அப்போ போயிடுச்சு, நிலம் விற்றாச்சு ஸ்ரீபெரும்புதூரில் பள்ளிக்கரணையில் அது விற்றாச்சு, கார் முழுகிடுச்சு. ஸோ அதுக்காக பட்டுப்புடைய அடமான வச்சு கலைமான டாலர் விற்றாச்சு, வெள்ளி தட்டு வெள்ளி குத்துளக்கெல்லாம் விற்று சாப்பிட்டேன், பூஜை ரூமில் வச்சுருப்போம் அதெல்லாம் விற்று சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா சிலைகள் இவ்வளோ பண்ணுறா சில இருக்கா எம்பொன்னில், அது விக்கிரகங்கள் எது எது பூஜை ரூமுக்கு அதெல்லாம் எடுத்து போட்டு விற்றேன். 2006 கடைசியில் நடந்த கதை, அஞ்சு ரசிக்கப்பட்டு 16 வருஷம் ஆகுது அல்ல இல்லையா. ஸோ அந்த சிலையெல்லாம் விற்க போகிறேன். அப்புறம் தெய்வங்களாச்சு நம்ம கும்பிட்டு தெய்வங்களாச்சு இது விற்கிறமே அப்படின்னு கூட அந்த ஒரு வருத்தம் இல்லை, கையில் செலவு காசு இல்லை அப்படியே விற்று தானே ஆகணும், நான் நடிகேன் அங்கே போய் நிற்க முடியும், அதை விற்று தானும் விற்றாச்சு. அது வந்து கடையில் மயிலாபுரம் போய் போட்டு அவர்கிட்ட பொய்ய சொல்லிட்டு விற்று அந்த காசை வச்சு ஓட்டிகிட்ருக்கேன். அப்போ வந்து பெரியமர்சு ஒருத்தர் வீட்டுக்கு லெட்டர் போட்டேன் நான், அவர் எங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்டு, கேமரா ஓடிட்டுருக்கு, அது வந்து பெரிய ஃப்ரெண்டு அவர். ஸோ சின்ன குழந்தைங்க தெரியும் எல்லா ட்ராமா பார்க்க ஒரு ராஜா சொல்ல பார்த்துருக்காரு. ஸோ அப்படி ஒரு இந்த ஸ்ரீஃபீல்டில் பெரியவர் அவர். ஸோ அவர் அவர்கிட்ட லெட்டர் போடுறேன், இது மாதிரி ஐயா கணேஷ் இறந்துட்டார், நான் கஷ்டப்படுறேன், எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னு ஒரு லெட்டர் போட்டேன் அவருக்கு, இந்த சிலையெல்லாம் விற்ற காசு இருக்கும்போது. ஸோ இன்றைக்கி பண்ணால் நாளைக்கு பண்ணுங்கம்மா லெட்டர் கம்ப்யூட்டருக்கு பதில் போட்டார். அவர் கூப்பிட்டு விசாரிக்கல ஃபோனில் கூட, அவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்டு கூப்பிட்டு விசாரிக்கல. நான் கடைசியில் 200 ரூபா தான் இருக்குது, டெய்லி ஃபோன் பண்ணி கேட்பேன், அப்பாயின்மெண்ட்டை கொடுக்கல அவரை பார்க்குறதுக்கு. கடைசியில் 200 ரூபா தான் கையில் இருக்குது என்கிட்ட லாஸ்ட்டு அமௌண்ட்டு, அதை எடுத்துட்டு நேராக போயிட்டேன் கோபாலபுரம், தெரிஞ்சு உங்களுக்கு அப்படின்னு சொன்னாலும் தெரிஞ்சிடும். அதே அங்கே போயிட்டு என் விசிட்டிங் கார்டு கொடுக்குறேன், ஐயாட்ட சொல்லுங்கள் நான் வந்திருக்கேன்ட்டு அப்படின்னு, சரிம்மா அடுத்த தடவை வெயிட் பண்ணுங்கள் ஐயா கிளம்பும்போது சொல்கிறேன் அப்படின்னாங்க. சரி, 1 மணி நேரம் ஆட்டோவில் உட்காந்துருக்கேன், ஒரு ரெஸ்பான்ஸ்லாம் போயிட்டார் கிளம்பி. அப்புறம் நான் இங்கே போய் கேட்குறேன், என்னங்க நான் வந்திருக்கேன்னு சொல்லலையே ஐயாட்ட, இல்லைம்மா அவங்கள போய்ட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டேன் ஐயா வர சொல்கிறாரு அப்படின்னு. 200 ரூபாய் காலி, போக வர கையில் ஒரு பைசா கிடையாது, என்னடா பண்ண போகிறோம், இந்த மெடஸ் எப்படி வாழ போகிறோம், நம்ம நாளைக்கு என்ன பண்ண போகிறோம், ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, ஒரு நாள் பிறப்பதை அறியாயே, நாளைக்கு பற்றி நீ ஏன் கவலைப்படுறேன்னு கேட்குறாரு. ஆனால் நம்மளை கேட்கறதுக்கு யார் இருக்காங்க, மனுஷன் கிடையாது, தெய்வங்கள் கிடையாது, ஒன்றும் கிடையாது. நாளைக்கு என்ன பண்ண போகிறோம், எப்படி கரண்ட் பில் கட்டும், எப்படி சாப்பிடுவோம், ஆட்டோவில் போகணும், நடந்து போக முடியாது, பஸ்ஸில் போக முடியாது, கேவலம் பிச்சை எடுக்கிற நிலமை, அதோட சாவறது பெஸ்ட்டு. 3வது தற்கொலை வச்சு நான் பண்ணுறேன், பெட்டு மேலே சேர் தூக்கி போட்டு தூளி கட்டுறது துப்பாட்டை நுழைச்சிட்டு கழுத்தில் மாட்டுறேன், சுருக்கு எப்படி மாட்டுறதுன்னு தெரியல, அது தெரிஞ்சுட்டு அன்னைக்கு போயிருப்பேன், அதுலேருந்து ஆடை தப்பிக்க வச்சாரு. தெரியல 3 தடவை 4 தடவை ஏட்டு இறங்கிட்டேன் சரி என்னமோ தெரியல, பயம் வருது நமக்கு, பாப்போம் இன்னும் 1 மாதம் எந்த ஷூட்டிங் வரல அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு இறங்கிட்டேன். அதுக்கப்புறம் சின்னத்திரை மீட்டிங் போயிட்டு கீழே இறங்குறேன். அப்போ வந்து அவர் மேனேஜர் சொல்கிறேன், ஜெய் சார் எனக்கு ஷூட்டிங்கில் கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னேன். சரிம்மா சொல்கிறேன், இன்றைக்கி ஹோட்டல் விஜய் பார்க்கில் ஒரு மீட்டிங் இருக்குது வாங்கன்ட்டு போயிட்டார். ஹோட்டலுக்கு நடிகை கூப்பிட்டு அதை தப்பு பண்ண தான் கூப்பிட்றாங்கன்னு பயம் எனக்கு. ஹோட்டலுக்கு போய் கூப்பிட்றாங்களே நம்ம எப்படி போகிறது, சரி என் ஃப்ரெண்டை கூப்பிட்டு போகிறேன், பிருந்தாவை டூ வீலர் ஸ்கூட்டர் எடுத்துகிட்டு வாடி ஏதோ கூப்பிட்றாங்க போகலாம் என்னன்னு பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு போனேன். போனால் ஹோட்டலில் விஜய் பார்க்கில் நான் பயந்த மாதிரி மீட்டிங் அது இல்லை, பிரதர் மோகன் சி லாசரஸ் அவங்க திரைப்படத்துறை மக்களுக்காக போட்ட மீட்டிங். அப்படி போய் இப்படி தான் உட்காந்துருக்கேன், உட்காந்துட்டு முதல்ல கிடைச்ச வாக்குத்தத்த வசனம், நிச்சயமாக நான் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். இன்றைக்கி இந்த வார்த்தை அங்கே பேசுனா ஒருத்தங்களுக்கு தொட்டுச்சு அந்த வார்த்தை, ஏன்னா ஆண்டவர் டெய்லி அதை காமிச்சிட்டே இருந்தாராம். இன்றைக்கி நான் என் வாயில் ஆண்டவர் சொல்ல வச்சார் பாருங்க, அதாங்க ஒரு தாயனுக்கு ஒரு தலைமுடி கூட கீழே விழாத அவர் சித்தம் இல்லாமல் நம்ம நினைக்கிறோம் நம்ம அதை பண்ணிட்டோம் இதை பண்ணிட்டோம், எதையுமே நம்ம பண்ணல இது வரைக்கும், இனிமேல் தான் கொஞ்சம் பண்ண போகிறோம் ஆண்டவருக்காக. ஆமேன்னு சொல்லுங்கள் எல்லாரும். இது வரைக்கும் நம்ம ஒன்றுமே பண்ணல, இது வரைக்கும் நம்ம ஒன்றும் பண்ணல, அதுதான் நம்ம சொல்லணும், அதான் தாழ்மை நமக்கு, எதுவுமே பண்ணலப்பா நாங்கள் இனிமேல் தான் பண்ண போகிறோம். ஆமேன். ஸோ அந்த மீட்டிங் போய் உட்காந்துருக்கேன், அன்றைக்கி பிரதர் மோகன் லாசரஸ் அவங்க சாட்சி சொல்லி ஜப ஏற எடுத்தார் பாருங்கள். அப்பா அப்படி எழுதுருக்கேன், தேம்பி தேம்பி எழுதுருக்கேன், அன்றைக்கி ஆண்டவர் வந்து தொட்டிருக்காருங்க. இந்த கண்ணீரை பார்த்துட்டு விட்டுட்டு போகிற தெய்வம் நம்ம தெய்வம் இல்லைங்க. ஆகாரின் கண்ணீரை கண்டார், சாந்தி கணேஷ் கண்ணீரை கண்டார், நீரூற்ற அவரே நீரூற்ற வந்துட்டார் எனக்கு. இந்த இம்மட்டை நான் தனியாக தான் இருக்கேன், அவர் தான் என்னை வாழ வச்சுட்டுருக்கார். இது வரைக்கும் 16 வருஷம் ஆண்டவர் தான் என்னை வாழ வச்சுட்ருக்கார். அவரை தர தெய்வம் ஒன்றுமே இல்லைங்க உலகத்தில். நான் மட்டும் அந்த மீட்டிங் போகாமல் இருந்திருந்தா, அவர் தொடாமல் இருந்திருந்தா என் வாழ்க்கை நாசமாக போயிருக்கும். தெருவில் பிச்சைக்காரி அழைஞ்சிக்கிட்டு இருப்பேன், இவ்வளோ கலரான பிச்சைக்காரி விட்டுருவானுங்களா, எவ்வளோ நாசமாக போயிருப்பேன் நான், பேர் கெட்டு உடம்பு கெட்டு இல்லை. அப்போ அந்த மீட்டிங் போய் நான் அப்போ கூட நான் டக்குன்னு உடனே ஆண்டு ஏற்றுக்கல, வீட்டுக்கு திட்டிட்டு தான் பாரு, என்ன கிறிஸ்துவர்கள் நம்மளாம் இந்துக்கள் எப்படி இருக்க பாருங்க, இவ்வளோ பெரிய போட்டு பிராமின் கெட்டப் நிறையா பண்ணுவேன், இங்கே குங்குமம் வச்சுருப்போம், கவரை நகை போட்டாவது கோயிலுக்கு போனால் தான் மதிப்பாங்க, கழுத்தில் காதில் இந்த மாதிரிலாம் வந்தால் மதிக்க மாட்டாங்க யாருமே. ஆனால் இங்கே வந்து ஆண்டவர் ஒன்றுமே இல்லாமல் வாமான்னு தான் சொல்கிறார் ஆண்டவர் நம்மளை.
தங்கத்தை, அந்த பாட்டு பாடினா தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. ஆமேன். அவர் தான் தேடுவார். தங்கத்தை கேட்கல, வைரத்தை கேட்கல, திருப்பதில் போனால் கைடு கேட்டு அப்படியே போட்டு வரேன். தங்கத்தில் ஒவ்வொரு போரும் மோதிரம் போட்டிருப்பேன், இங்கே காது இங்கே குத்து மூக்கு மூக்கில் எல்லாம் போட்டிருப்பேன். இப்போ ஒன்றுமே இல்லாமல் இருக்கேன். ஆண்டவர் எவ்வளோ அழகாக வச்சுருக்காரு. அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், மகிமையானவர், மீட்பரானவர், அவர் இயேசு, இயேசு. ஆமென். ஹல்லேலூயா. ஸோ அதுக்கப்புறம் வீட்டுக்கு திட்டிட்டு தான் படுத்திருக்கேன். அந்த ஸ்லீப்பர் முதல்ல ஒருத்தங்களுக்கு வித்தேன். அதுக்கப்புறம் அவங்க தேடி வராங்க என்ன, இந்த மீட்டிங் போயிட்டு வந்ததுக்கப்புறம். அப்போ ஒரு நாள் ராத்திரி நான் கேட்குறேன், ஏன்னா 33 கோடி தேவர்கள் நான் கும்பிட்டுருப்பேன். இந்து சமயத்தில் இருக்குது 33 கோடி தேவர்கள் அப்படின்னு. பிரதோஷம் சதுர்த்தி எதுவுமே நான் விடமாட்டேன். அப்படி ஒரு தேவபக்தி. அப்போது எனக்கு ஜுரமாக இருக்குது, நான் படுத்திருக்கேன். ஐயர் வந்து பிரசாதத்தை நீங்கள் தான் வந்து வாங்கணும், இல்லைன்னா சாமி குத்தம் வந்துடும், வந்து வாங்கிட்டு போயிடுங்கோ அப்படின்னாரு ஐயர். ஸோ இல்லைன்னா குத்தம் வந்துடுமா, அதெல்லாம் பயமுறுத்தானே வச்சுட்டு இருக்காங்க. சாத்தான் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுட்டி திரிகிறானா. எங்கே இப்போ பூசி இப்போ மெழுகி இருக்க இடம் காணுதோ அங்கே வந்து உட்காந்துப்பானா, பத்தை கூட்டு வந்து. அப்போது அதுதான் நம்ம பயமுறுத்தியாக வாழ வச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்படி நீ எங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போலி இந்த வருஷம் போச்சு அவ்வளோதான், உங்கள் வீட்டில் ஒன்றுமே நடக்காது அப்படின்ட்டுவாங்க. அதை எல்லாம் ஓடுது, தூக்கிட்டு குலதெய்வங்கள் ஓடு, அங்கே பயத்து கொட்டிட்டு வா இருக்கிறது எல்லாத்தையும். ஆமாம், தங்கத்தெல்லாம் கொண்டு போய் அங்கே கொட்டு. கடைசியில் கொண்டு வந்து, ஏன்னா நான் ஒன்று சொல்லுவேங்க, திருவக்கரை, திருப்பதி, திருத்தணி, திருச்செந்தூர் எல்லா ஊருக்கும் போயிருக்கேன். திரு திரு திருன்னு கடைசியில் திரு திருன்னு முழுக்க வச்சிருச்சுன்னு நான். கரெக்ட், அது உண்மை. அது ஏன்னா திருப்பதி, திருத்தணி, திருச்செந்தூர், திருவக்கரை, இன்னும் என்னதான் இருக்க, திருப்பதி, திருப்பதி, ஆ பதி. ஸோ எல்லா திரு திரு திருவுக்கும் போயிட்டு நான் திரு திருன்னு முழிச்சிக்கிட்டு. அப்போ யாரும் வந்து நம்மளை திரும்பி கூட பார்க்கறதுக்கு ஆள் கிடையாது. ஸோ இது எல்லாமே இப்போ இது பண்ணியாச்சா. ஸோ நான் இப்போ கேட்குறேன், அந்த ஐயர் வந்து நமக்கு உடம்பு சரியில்லை பாப்பாரா, சாமி குத்தம் வந்துருன்னு சொல்கிறாரு, பார்க்க மாட்டார். அப்போ நான் இப்போ தனியாக இருக்கேன். இப்போ செத்துட்டேன்னா அனாத பணமாக போக மாட்டேன். அட்லீஸ்ட் இந்த கிறிஸ்தவர்கள்லாம் வந்து நம்மளை ஜபம் பண்ணியாவது எடுத்து போடுவாங்க. இதெல்லாம் அந்த ஒரு நாள் ராத்திரி என் மனசில் ஓடுது. இந்த மீட்டிங் போயிட்டு வந்ததுக்கப்புறம் அப்போ கேட்குறேன், இத்தனை தெய்வங்கள் எனக்கு வேண்டாம், எனக்கு அப்போ ஒரு தெய்வம் போதும், அது யாருன்னு கேட்குறேன். வெள்ளை ட்ரெஸ்ஸில் போட்ட ஒரு உருவா நைட்டு வந்து என்கிட்ட தனிமை தள்ளி தெளிக்குதுங்க. எசைக்கியில் தனி தெளி வரல, உண்மையை சுத்தமான ஜலம் தெளிப்பேன். அது அப்புறம் படித்தப்புறம் தெரியுது, அப்போ தெரியல. அப்போ தொடச்சிட்டு படுத்துட்டேன். அதுக்கப்புறம் அந்த மெலா வித்த காசு ஒரு 10,000 வந்துச்சு, கையெழுத்து போட்டு கொடுத்தோம் அவங்களுக்கு ஸ்ரீபெரும்புதூரில். அப்போ வருது தேடி, நான் போய் கேட்டு கூட உதவி கிடைக்கல. பார்வோன் இதை கடினப்படுத்துகிறவங்க கடினப்படுத்துகிறார் ஆண்டவர். ஸோ இது 10,000 இவளுக்கு வேணுமாச்சே போ அப்படின்னு கொடுத்துட்டாரு. அதை வச்சு ஓட்டிகிட்டு இருக்கேன். அப்போ தான் நைட்டு கேட்குறேன், தெரிஞ்சு போச்சு இவர் தான் அப்படின்ட்டு. அப்போ எல்லா சாமியும் தூக்கி போட்டேன். போட்டுட்டு ஏசப்பா ஒருத்தர் போது அந்த ஒரு ஃபோட்டோ மட்டும் கொடுத்தேன். ஃப்ரெண்டு அவள் ரோமன் கத்தலிக், அவளுக்கு தெரியாதுல்ல படத்தெல்லாம் வைக்கக்கூடாதுன்னு. ஏசப்பா ஃபோட்டோ கொடுத்தா அது வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தா சரி, நான் வந்து இவருக்கு கூப்பிட்டாரு, ஜூனியர் பாலியாபுரத்து இப்போ தான் இறந்தார் அவர். அவங்க வீட்டுக்கு கூப்பிட்றேன், வீட்டுக்கு கொடுத்துக்கு வாங்க சிஸ்டர், நீங்கள் இன்றைக்கி மோகன் சிங் பிரதர் மீட்டிங் வந்திருந்தீங்க, எங்கள் வீட்டுக்கு கொடுத்துக்கு வாங்கன்னு கூப்பிட்டாரு. எனக்கு ஏசப்பா யாருன்னு தெரியாது. சரி தெரிஞ்சிக்கலாமே, அப்படி தாங்க வரணும். ஏசப்பா தெரிஞ்சிக்கலான்னு வந்தது தெரியும் அவரை பற்றி, இல்லைன்னா யாராவது போய் சொல்லணும். சொல்கிறதுக்கும் எனக்கு ஆள் கிடையாது, நானும் கேட்குறதுக்கு எனக்கு மைண்டு கிடையாது. இந்த உலக பிரகாரமானது எல்லாத்தையும் எழுந்து தான் அவரை ஏற்றுக்கிட்டேன். அது இருந்தால் கண்டிப்பாக நான் ஏற்றுட்டு மாட்டேன், வரமாட்டேன், நான் வந்திருக்க மாட்டேன். ஆனால் ஆண்டவர் தீர்மானம் பண்ணிட்டார்ல, அவர் தீர்மானம் பண்ணது யாரா தடுக்க முடியுமா? முடியவே முடியாது. அவர் நினைச்சது செய்து முடித்தே தீர்வார். அவர் அந்த பாட்டு வருதே, சொன்னதை செய்வார், சொல்லாததை செய்யவே மாட்டார். குட்டிஸ் தெரியுமா? சொன்னது செய்யவே மாட்டார், விசிட் பண்ணுவார், செய்து முடிப்பாராம். சொன்னபதி செய்து முடிப்பா, சொல்லிட்டார், எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரு, உன் நிச்சயமாக ஆசீர்வதிக்க ஆசீர்வதித்து உன்னை பெருக பெருக பண்ணுவேன். சரின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்கு கொடுத்து கூட்டாங்க போனேன். ஏசப்பா யாரும் தெரிஞ்சுக்கலாம் போயிட்டு வீட்டுக்கு கூட அன்றைக்கி ஷூட் அந்த மோகன்சி பிரதர் மீட்டிங் போனப்போ நான் சாப்பிடல. ஏசப்பா வந்துடுவாராம், சாப்பாடு சாப்பிட்டா உள்ளே வந்துடுவாரா ஏசப்பா, எப்படி பாருங்க. அந்த சாத்தாரம் அப்படி பயமுறுத்தி வச்சுருந்தேன், சாப்பாடு சாப்பிடல, ஸ்வீட் மட்டும் சாப்பிட்டு வந்தேன். அது ஸ்வீட்டில் மட்டும் ஏசப்பா இருக்க மாட்டாரா? அதுதான் மன கண்களை குருடாக்கி வச்சுருக்கான் சாத்தான். அதெல்லாம் அதை உடச்சிட்டு தான் வெளியில் வரணும், ஒட்டை தெரியணும், எல்லாத்தையும் ஒட்டைக்கணும். சொல்லுங்கள், எல்லாத்தையும் உடைச்சிட்டு அந்த ஜனங்களாம் வரணும் ஆண்டவர்கிட்ட. ஸோ
அதுக்கப்புறம் அந்த மீட்டிங் போயிட்டு சாப்பாடு போட அன்றைக்கி சாப்பிட்டேன். என்ன ஒன்றுமே சொல்ல சாப்பிட்டேன். சாப்பிட்டுட்டு வீட்டு போய் இந்த புக்கை படிங்க சிஸ்டர், 1000 ஸ்தோத்திர பலிகள் புக்கு கொடுத்து படிக்க சொன்னார். எனக்கு இன்னும் படிக்கணும்னு ஆசை. பைபிள் படித்து நம்ம தெரிஞ்சுக்க முடியாது அவர் யாருன்றத. இந்த பலிகள் படிக்க 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 அப்படி ஒரு அழுகு வருதுங்க. இந்த உலக மக்களுக்காக சிலுவையில் மறித்த ஒரு தெய்வம் இருக்கா? இந்த தெய்வத்தை இத்தனை வருஷமாக நான் தெரிஞ்சுக்காமல் போயிட்டேனே. இந்த இயேசுன்ற ஒரு தெய்வம் எனக்கு போதும் அப்படின்னு அன்னைக்கு தூக்கி போட்டேங்க. இதை 16வது வருஷம் இன்னைக்கு ஆண்டவரே என்னை வாழ வச்சுட்டு இருக்காரு. ஒன்றுமே கிடையாது என்கிட்ட, ஆண்டவர் மட்டும் இருக்கார். அதான் சொல்லுவேன், நீங்கள் இருந்தீங்கன்னா போதும்ப்பா, எனக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கும். ஏன்னா யாருமே வந்து எங்கள் அம்மா என் மேலே சாபம் விட்ட அம்மா தாங்க, நீ நாசமாக போய்டுவே, எனக்கு சம்பாரிச்சு கொடுக்க மாட்டேங்கிறேன். சம்பாரிச்சு கொடுத்தா பொண்ணு நல்லவ, சம்பாரிச்சு கொடுத்து பொண்ணு கெட்டவ, எல்லாம் எந்த வல்ல வார்த்தையும் வரும் வாயில். என்னென்ன நம்ம பண்ண தப்புனோ அதெல்லாம் வாயில் வரும். ஆனால் சமாரியா ஸ்திரீ பற்றி யார் எடுத்தது? அம்மா எடுத்தாங்க. நீ தான் எடுத்தீங்களா? நான் இன்றைக்கு கூட அங்கே பேசுகிறேன் சமாரிய ஸ்திரீ பற்றி. சமாரிய ஸ்திரீ 5 புருஷன், ஆனால் தண்ணி கேட்டார். வந்து சீசர்களாக வச்சுட்டு கேட்கல அவர், அவங்களால சாப்பாடை வாங்க போன அனுப்பிச்சிட்டு தனிமையாக கேட்குறாரு பாருங்க. இப்போ இவரை கூட இவங்க கூட உனக்கு புருஷன் இல்லையே. ஆண்டவர் நம்மளை காட்டி கொடுக்க மாட்டாருங்க, ஆனால் பெற்ற தாய் நம்மளை காட்டி கொடுத்துருவான். அவங்களுக்காக தான் நம்ம தப்பு பண்ணியிருப்போம், காட்டி கொடுத்துருவாங்க. அவங்களுக்கு தேவை பணம் தான், உள்ளந்திரிகளை ஆராய்ந்து அறிகிற தெய்வம் அவர் மட்டும்தான். அந்த உள்ள கிடக்கூடாது, ஒரு ஒரு அவளுக்கு ஒரு வருத்தம் கூட வரக்கூடாதுப்பான்னு நினைக்கிற தெய்வம் நம்ம தெய்வம். எப்படியே என் மகனோ மகளோ வருத்தப்படக்கூடாதுன்னு நினைக்கிற தெய்வம் நம்ம தெய்வம். ஆனால் உலக மக்கள் நம்மளை குத்தி பார்ப்பாங்க. நான் ஆண்டவர் ஏற்றுறதுக்கு அப்புறம் அது வரேன். ஸோ வீட்டுக்கு போய் இந்த தெய்வம் தெரியாம போட எல்லாத்துக்கு போட்டு அந்த ஃபோட்டோ கொடுத்தா வச்சுக்கிட்டேன். ஆண்டவர் ஏற்றுட்டா 3 மாதம் சபைக்கு எம்எம்டிஏ வாழ்க்கை மாற்றும் சபைக்கு தான் போனேன். சபை பேராயது 3 சபைக்கு போனேன். ஜீசஸ் கிறப்ப பைபிள் வாங்கி படிக்க ஆரம்பித்தேன். எனக்கு ஞானசம் எடுக்கணும்னு ஆசை வந்துருச்சு. பேர் வேண்டாம், சாந்தி கணேஷ் பேரை வேண்டாம்ப்பா, எனக்கு வேறு பேர் வேணும் அப்படின்னு ஜெனிஃபர் சாரால். ஏன்னா ஜாதிகளுக்கு தாயாக இருக்கணும் எனக்கு அப்பா ஆண்டவர் கொடுத்தார். ஆமேன்னு சொல்லுங்கள், ஆமேன்னு சொல்லுங்கள். எனக்கு எல்லா ஆத்மாக்களும் வேணும் எனக்கு, ஆமேன். ஸோ அப்போ ரெண்டு பேர் வச்சுட்டு போட்டேன், ஜெனிஃபர் சாரால் போட்டேன். ஏசப்ப போட்டேன் முன்னாடி நினச்சி சாரால் தான் வந்துச்சு. எடுத்து பத்திரமா பீரோவில் வச்சுட்டு ஞானசம் எடுக்க போயாச்சு பீச்சில். ஞாசம் எடுத்துகிட்டு எடுக்கும்போது பாஸ்டர்கிட்ட கேட்குறேன், ஃபாதர் நீங்களுக்கு என்ன பேர் கொடுப்பீங்க? இல்லைம்மா நான் ஜெபிப்பேன், உங்களுக்கு என்ன பேர் ஆண்டவர் சொல்கிறோம் அந்த பேர் கொடுப்பேன் அப்படின்னு. சரி, எனக்கு ஒரே ஆர்வம். இது ஞானசம் எடுத்துகிட்டு புது ரெஸ்பெக்ட் எல்லோரும் நிற்கிறோம் ஒவ்வொருத்தங்க. ஏன்னா வர கரெக்டாக என் பேர் சாரால் அப்படின்னாரு. அப்பா எனக்கு கடைசி சந்தோஷம் இருக்குது பாருங்க. சந்தோஷம் அன்புன்னா தெரியவே தெரியாது எனக்கு, என்னென்ன நடிக்க தெரியும் அவ்வளோதான். ஆனால் சொல்ல வாழ்க்கையில் உங்களுக்கு நடிக்க தெரியல, அதான் நீங்கள் இப்படி இருக்கீங்க அப்படின்னு. அது பரவாயில்ல, அங்கே நடித்தா போதும், நம்ம சாப்பாடுக்காக நடித்தோம். ஸோ அப்போ அப்படி ஒரு மகிழ்ச்சி, என் பிரேக் என் ஃபேஸ் இன்னும் பிரைட் ஆகிடுச்சான். இந்த லைட்டு மாதிரி ஆகிடுச்சுன்னு வச்சுக்கங்களேன். என்ன சிஸ்டர் என்ன இவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்க? இல்லை நான் எடுத்து பேர ஆண்டவர் கொடுத்துருக்காரு அப்படின்னா, ஆண்டவர் எவ்வளோ பெரிய அன்புள்ள தெய்வங்க. ஒரு சின்ன இது, நான் எங்கேயோ பிறந்தவன், எங்கேயோ வளர்ந்தவன். இன்றைக்கி நம்ம எல்லாரும் சகோதர சகோதரிகள் இல்லை, நம்மளாம் எம்மாத்திரம் சிஸ்டர் அவருக்கு. அவர் நம்ம நினைப்பதற்கும் நம்ம நினைக்கிறதுக்கே கையில் வரைஞ்சி வச்சுருக்காரு, உள்ளங்கையில் வரைந்து வைத்துக்கு உன் மதில்கள் எப்பொழுதும் என் முன்னே இருக்கிறதுன்றார் ஆண்டவர். ஸோ அப்பேற்பட்ட தெய்வத்தை பிள்ளைகளை நம்ம இருக்கிறதுக்கு நிஜமாக நம்மளாம் கொடுத்து வச்சுருக்கோங்க. எத்தனை பேர் ஆமின்னு சொல்கிறீங்க? அவர் பிள்ளைகளுக்கு நம்மளாம் கொடுத்து வச்சுருக்கோம். நம்மளை போல் அவர் ஆட் மகள் உலகத்தே இல்லைங்க. யார் நம்ம சொன்ன மழை நிற்குது, நம்ம சொன்ன மழை வருது, நம்ம சொன்ன சூரியன் நிற்குது. ஆமின்னு சொல்லுங்கள். எனக்கு அதெல்லாம் ஆண்டவர் கொடுத்துருக்காரு. செத்த சாக போகிறவங்களும் எழுப்பிட்டுருக்காரு ரெண்டு பேரும், அதெல்லாம் ஆண்டவர் கொடுத்துருக்காரு. எல்லாம் அவர் கொடுக்குறது, ஏன்னா எல்லாமே அவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டு அவர் பார்த்துக்குவார். நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. மண்ணான மனுஷனால் என்ன பண்ண முடியும்? வெள்ள மண்ணில் உண்டாக்கியிருக்காரு, வேறு ஒன்றும் கிடையாது. ஒரு ஸ்பெஷலும் கிடையாதுங்க, இந்த வாய் தான் அவருக்கு யூஸ் ஆகுது, அவ்வளோதான். ஸோ ஆண்டவருக்காக அப்போ எல்லாத்தையும் தூக்கிப்பட்டு அப்போ ஆண்டவர் ஏற்றுக்க ஆரம்பித்தேன். ஞானசம் எடுத்தாச்சு. அப்புறம் வீட்டை விற்க வச்சார், 18 கையில் கொடுக்க வச்சார். 1 இல்லாதவளுக்கு 7 லீஸில் இப்போ இருக்கேன். வேறு வருமானம் ஒன்றும் கிடையாது. ஆண்டவருக்கா 10 ஆச்சு நடிக்கிறதெல்லாம் விட்டு, சீரியல் நடிக்கிறத விட்டு 10 ஆச்சுங்க. 16 ஆச்சு வச்சுக்கப்பட்டு. அப்போ ஆண்டவருக்கு என் காரியமாக யார் போவா? பேதுருவை கேட்டார், 153 பெரிய மீன்கள் தான் பிடிக்க வச்சாரு, அவ்வளோ போட் நிறைய பிடிக்க வச்சாரு. அவர் நினச்சிருந்தா அந்த மீனெல்லாம் விற்று காசாக்கி சாப்பிட்டுட்டு அப்பா கூட வளர்ந்துக்கிட்டு அப்படி இருந்திருக்கலாம். ஆனால் என் பின்னே வா, உன்னை மனிதனை பிடிக்க ஆகணும்னு சொல்லி பின்னாடி வந்தார். உடனே அவர் கூப்பிட்ட உடனே வந்துடணுங்க. யாராக இருந்தாலும் சாக்கு போக்கு சொல்லவே கூடாது. சாக்கு போக்கு சொன்னாலே அவ்வளோதான், கை உடையும், கால் உடையும், மண்டை உடையும், எல்லாமே உடையும். ஆனால் இருக்கிற மாதிரி அப்படியே வந்துட்டா அழகாக என்ன வச்சுருக்காரு பாருங்க. அழகாக அதே மாதிரி வச்சுருப்பார், அதே மாதிரி நடத்துவார். நம்மளை எந்த குறையும் எந்த வியாதியும் எனக்கு கிடையாதுங்க. ஆமேன்னு சொல்லுங்கள். எல்லாருக்கும் பிபி இருக்கா, சுகர் இருக்கா? ஒன்றுமே இல்லை, இருந்தாலும் இல்லை. எங்கள் அப்பா பார்த்துக்கார் எல்லாத்தையும். நான் தனியாக இருக்கேன், என்னை பார்த்துக்கிறது அவர் பொறுப்பு. இது அவர் கொடுத்த உடம்பு, அவர் உடம்புல ஓடுறது அவருது. எனக்கு எந்த நோய் வராது, வரக்கூடாது, வர விட மாட்டார். நம்ம ஜபந்தாங்க நம்மளை காப்பாற்றும், வேறு எதுவும் காப்பாற்றாது. நீ சொல்லி சொல்லி பாருங்கள் டெய்லி.
வியாதி இருந்தா வியாதி இல்லைன்னு சொல்லி பாருங்க, அது ஓடிடும். துதி எடுத்த சாத்தான் ஓடுவான். திருப்பி என்ன பாடுவீங்க அடுத்தலைன்னு பாடுங்க. அது ஏன் பாடுறீங்க? எதுக்கு திரும்பி வரணும் அவன்? அவன் எதுக்கு திரும்பி வரணும்? ஓடட்டும்ன்ற, ஓடு ஓடு, ஓடுறா ஓடுறா ஓடுறா. ஏசன் பிள்ளை நான் ஓடுனா ஓடணும். அவன் ஓடணும், துண்டை காண துணியை காணன்னு ஓடிடணும். நம்ம கிடைச்ச திரும்பி வருவானா? ஏன் திரும்பி வாப்பான்னு கூப்பிடுங்களா நீங்களே? வாப்பா வந்து உட்காந்துக்கணும். இல்லை எனக்கும் அதுதான், உங்களுக்கும் அதுதான், சொல்லவே கூடாது இந்த வார்த்தையை. துதி எடுத்தா சாத்தான் ஓடுவான், துதி எடுத்தா சாத்தான் ஓடுவான், அப்படி தான் நான் பாடுவேன். ஸோ திரும்பி வருவான்னு பாடவே மாட்டேன். ஏன் நம்ம போய் அவனை கூப்பிடணும்? அது அப்புறம் அப்புறம் எனக்கு நடிக்க வேணான்னு தோணிடுச்சு. உடனே ஆண்டவர் ஏற்றுட்டு நடிக்க வேண்டாம், சாப்பாடுக்க கஷ்டப்பட்டுருக்கேன், எதுக்கடி இப்படி பண்ணுறேன்? என் ஃப்ரெண்டு கேட்டா, ஆண்டவர் பார்த்துக்குவாருன்னு. அதுக்கப்புறம் டிஜே சங்கத்தில் அப்போ இருந்தார் ஐயா உயிரோட, அவர்கிட்ட லெட்டருக்கு போடுறேன். என் ஃபோட்டோ வச்சு ஐயா, நான் ரசிக்கப்பட்டிருக்கேன், நான் நடிக்கணுமா வேணாமான்னு தெரில ஐயா, எனக்கு நீங்கள் ஆலோசனையும் அறிவுரையும் எனக்கு கொடுங்க, ஆசீர்வாதமும் வேணும்னு லெட்டர் போட்டேன். ஃபோட்டோ வச்சு அங்கிள் உடனே எனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்தாங்க. எவ்வளோ பெரிய சிலாக்கும் தெரியுமா? போயிட்டு இவ்வளோ நேரம் நான் சொன்ன கதையில் 10 நிமிஷத்தில் அப்படி சொல்லி முடிச்சுட்டு நான் இப்படி கீழே உட்காந்துருக்கேன். ஐயா சேரில் உட்காந்து கையை இப்படி வச்சுட்டு பிடிச்சி, அவர் கையை பிடிச்சிட்டு அப்படி அழுதுருக்கேன் தம்பி தம்பி. அப்போ வந்து என்னோடய பசங்க அட்ரஸ் வாங்கி வச்சுக்கிட்டாரு. நான் அப்போ அப்போ சித்தத்தை கேட்டு சொல்கிறேம்மா அப்படின்னு 10,000 ஃபஸ்ட்டு காணிக்கை அவர் தான் எனக்கு கொடுத்தாரு. அந்த காணிக்கை வாங்கினதுக்கப்புறம் எனக்கு நான் கொடுத்து தான் பழக்கம். முதல்ல அவர்கிட்ட தான் காணிக்கை வாங்குறேன். அந்நிய பாஷையில் பேசுகிறாரு, இந்த உலகத்தில் தனியாக பிறந்தவள் இல்லைம்மா, நீ ரெண்டு தேவத்தூர்களும் கூடவே இருப்பாங்க. நீ வந்து இயேசுவை தேடி போல, இயேசு தான் உன்னை தேடி வந்தார். இதெல்லாம் சொல்லும் போது எனக்கு அப்படி ஒரு சந்தோஷங்க, அப்படி ஒரு மகிழ்ச்சிங்க. நம்ம தேடுறது கூட ஒரு தெய்வம் இருக்கா இல்லை? எல்லாம் சீன்னு சொல்கிறதுக்கு தான் ஆளுங்க எல்லாமே இருக்காங்க. காசு கொடுத்தா தான் அந்த பிரசாத தட்டுலேருந்து பூவே வரும். சாமிக்கிட்டேருந்து நீ தட்டில் 50 ரூபா போட்டு பூ அங்கேருந்து வரும், இல்லைன்னா அந்த பூ கூட வராது. எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க இதெல்லாம்? நான் அதெல்லாம் அனுபவிச்சிருக்கேன். பூ கூட வராது, பிரசாதம் வராது. அப்போது நமக்கு எதுக்கு ரெப்ரசன்டேட்டிவ் எதுக்கு நடுவில்? நம்ம ஏக சக்கராதிபதி தேவன் ஒருத்தர் இருக்கிறாரு மடவில். அந்த அதெல்லாம் வேண்டாம், ஏசப்பாட்ட போய் நிலங்க ஸ்ட்ரைட்டாக. அவர் தான் எல்லாமே. அவர் நாமத்தில் சொன்னால் நடக்கும், அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டடி நிற்கும். அதனால் சும்மா போய் நடுவில் தரகரில் தேடிட்டு நம்ம அலைய வேண்டிய தேவையே இல்லை. இப்போ சிஸ்டி அம்மா யாரோ ஒருத்தருக்கு சொன்னாங்க வாஸ்து பார்க்குறது. ஒரு வீட்டில் சாப்பிட போய் உட்காந்து சிஸ்டர், இந்த பக்கம் இப்படி பார்த்து திரும்பி பார்த்து உட்காந்து சாப்பிடுங்க சிஸ்டர். அக்கா இதான் அப்படி தான் சாப்பிடணுமா? சாப்பிட்றதே அப்படி தான் சாப்பிடணும், வாஸ்து பார்த்து உட்காந்து தான் சாப்பிடணுமா? எங்கள் அப்பா எதையுமே சொல்லியே நம்ம அப்பா நம்மளை இல்லை, எல்லாத்தையும் சிலுவை சம்பந்தி தீர்த்துட்டாரு. அப்போ ஏற்பட்ட ஒரு தெய்வம் கிடைக்கிறது நம்ம தாங்க கொடுத்து வச்சுருக்கோம். நம்ம ஒன்றுமே பண்ணுறதில்ல, நமக்காக எல்லாத்தையும் செய்து முடிக்கிற தெய்வம். அதுக்கப்புறம் எங்கள் அம்மா ரசிக்கப்பட்டாங்க, வீட்டுக்கூட்ட வச்சு அதை நிறைய பேர் தொடப்பட்டாங்க. அதெல்லாம் ஆண்டவர் சித்தம் எல்லாமே. இப்போ அம்மாவும் இறந்து 5 வருஷம் ஆச்சு, நான் தனியாக தான் இருக்கேன். ஏசப்பா கூடவே இருக்கார். நான் எல்லோரும் இருக்கீங்க, நான் கவலையப்படுறதில்ல. எங்கள் அப்பா இருந்தால் போதும் எனக்கு, எங்கள் ஏசப்பா இருந்தால் என் கூட போதும். அவர் தான் என்ன போய் அங்கே அவ்வளோ தூரம் படி திருப்பி கூட வந்திருக்காரு. அவருக்காக ஓட உழைக்க அந்த உடம்பு கொடுத்துருக்காருல்ல. இன்னும் இருக்கிற கொஞ்ச நாட்கள் அவருக்காக, 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 கிறிஸ்துவுக்காக, கிறிஸ்துவுக்காக ஏதாவது ஒன்றை செய்ய என் மனம் துடிக்குது. நம்ம மனெல்லாம் துடிக்கணும் அப்படி. ஏதாவது ஒன்று செய்யணுப்பா உங்களுக்காக, நாங்கள் அங்கே இருக்கோம்ப்பா. அவர் அப்புறம் அவன் கேட்டாங்க, 10 நீதிமன்றம் இந்த இடத்த அழிப்பிடுறோம் அப்புறம் கேட்டார். அப்போ என்ன சொன்ன, ஒரு நீதிமன்றம் தான் அழிக்க மாட்டான்னு. அந்த ஒரு நீதிமன்றம் நானாக இருக்கேன்னு. அது நம்ம எத்தனை பேர் தைரியமாக இருக்கோம் சொல்கிறதுக்கு? கை தூக்குங்க. நம்ம நிமித்தம் அந்த உலகம் அந்த இடம் ரசிக்க போயிட்டுமே, நம்ம நீதிமான இருப்போமே. எண்ணத்தை கொண்டு போனால் எண்ணத்தை கொண்டு கொண்டு போக போகிறோம், ஒன்றும் கிடையாது. பரிசுத்த வாழ்க்கை வாழணும். ஆண்டவருக்கு பரிசுத்தம் முக்கியம், பரிசுத்தமான வாழ்க்கை. நான் என்ன ஒன்றும் நடக்கட்டும் அப்பா, எனக்கு என்ன நீங்கள் இருக்கீங்க அப்பா போதும். ஒன்று தயிர் சாதம் கூட சாப்பிட்டு ஊறுக வச்சு சாப்பிட்டு படுத்துருவேன். ஆனால் எப்படி வச்சுருக்காரு பாருங்க என்ன அப்பா, அவர் நம்மளுக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்ல விட மாட்டாருங்க. எப்படியாச்சும் எனக்கு வரும். அதுதான் ஆண்டவர் வந்து நம்மளை விளையாடு. அது அதுக்காக நம்ம அவ்வளோ அவரை வந்து தொழுறது கிடையாது. அவரை நம்பினோம், அவரையே பிடிச்சிக்கணும். என்ன வந்தாலும் நம்புவேன். டிஜே சங்கலுக்காக ஒரு பாட்டு மட்டும் பாடிட்டு சின்ன செய்தி சொல்ல முடிச்சிடறேன். என்ன வந்தாலும் நம்புவேன், என்னேச மீட்பரை யார் கைவிட்டாலும் பின் செல்வேன். எனது இயேசுவை அகல உயரமாய் என்ன துன்பங்கள் வந்தாலும் நம்மை நம்பைன்னு சொல்லுங்க, நம்மை சொல்லுங்க, நம்மை அமேன். ஹல்லேலூயா. எவ்வளவு பிரயோஜனமா இருந்தது சாட்சி.
கலைமாமனை கலை செல்வம் விஷ்டா வார்டு எத்தனையோ வார்டு வாங்கியிருக்கேன். அதெல்லாம் குப்பை என்று பவுலை போல குப்பை என்று தள்ளிவிட்டேன். ஓட்டத்தை நான் நல்ல விதமாக ஓடி முடியும். கிரீடத்தை பெற்றுக்கொள்வேன், பெற்றுக்கொள்வோம். அல்லேலூயா. மரியாள் மகதலேனா மரியாள் 17 தானே, லூக்கா 17 நினைக்கிறேன். அது எடுங்க. அதில் மிகவும் அன்பு கூர்ந்தாளேன்னு ஒரு வரி. எப்படி நீயோ வீட்டில் நுழைஞ்ச போயிருந்து எனக்கு கால் கழுவ தண்ணி கொடுக்கல, தலைக்கு ஏழு 17 ஸோ தண்ணி கொடுக்கல, கால் கழுவ தண்ணி கொடுக்கல. ஆனால் இப்போ வந்ததுமே என் பார்த்து கண்ணீர்னால கழுவுனா, ஓயாமல் முத்தம் செஞ்சா, எஸ் செய்தாளே, தலை பூசி நாள். மன்னிக்கப்பட்டது. அமேன். அதான் இந்த மிகவும் அன்பு அன்பு கூறுவாள். ஸோ இந்த மிகவும் அன்பு கூறுவாளை தான் இன்றைக்கி நான் எடுத்துக்கிட்டது. ஏன்னா நம்ம எல்லாம் பெண்களாக இருக்கோம். ஸோ மிகவும் அன்பு கூறணும் அவர் மேலே. அமேன் சொல்லுங்கள். ஏன்னா அவருக்கு வந்து தனியாக இருக்காராங்க, வேறு யாருமே இல்லை அவருக்கு. நம்ம தான் அவருக்கு எல்லாமே. அதே மாதிரி அவர் தான் நமக்கு எல்லாமே. நம்ம நினைக்கிறோமா அவர் நம்மளை நினைக்கிறாரு, நம்ம அவர் நினைக்கிறோமா? நம்ம நினைக்கணும். இன்னும் இப்போ அன்பு மிகவும் அன்பு கூறணும். இத்தனை நாள் எவ்வளோ அன்பு வச்சுருந்து தெரியாது. ஆனால் இது மிகவும் மிகவும் மிக 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 மிகவும் அளவில்லை. ஆண்டவர் அன்புக்கு அளவே கிடையாது. அகாபே அன்பு அது. அதை நம்ம சொல்லவே முடியாது, வார்த்தையில் சொல்ல முடியாது. அவரோட அன்புக்கு ஈடு இணையே கிடையாதுங்க. கடலில் ஜீசங்கர் சொல்வார், கடலின் கடலை கருணை, கருணை கடலாம், கருணை கடல் அப்படின்னு வர்றவர். ஸோ அந்த கருணை கடலோட அன்பு கொஞ்சம் நமக்கு இருந்தால் போதும். அதுதான் ஆண்டவர் நம்மகிட்ட இது பண்ண அன்பு செலுத்துங்க. ஆண்டவர்கிட்டவே இருங்க. அந்த கண்ணீர் ஜெபம் வந்து ஆண்டவருக்கு பிரியம். யாரை பற்றியே நம்ம ஜெபிக்கும் போது ஒரு சொட்டு கண்ணீர் விட்டு ஜெபிச்சோம்னாக்கா அவர் அதுக்கு அதுதான் அவருக்கு பிரியமான காரியம். ஏன்னா இந்த லாசர் மறித்து 4 ஆனதுக்கு அப்புறம் ஏன் வந்து கண்ணீர் விட்டார்? அந்த குடும்பத்தை பார்த்து அந்த மார்த்தால் சேர்த்து கொண்டால் மரியாள் வந்து பார்த்து அமர்ந்திருந்தால் லாசர் மீது அன்பாக இருந்தார். ஸோ இந்த அன்பு தான் அங்கே கொண்டு சேர்த்துருக்கு. அவரை என் மேலே இத்தனை அன்பு இந்த குடும்பம் வச்சுருக்குது. அப்போ அந்த குடும்பத்துக்கு நம்ம எதாவது பண்ணணும். அந்த குடும்பம் அது மாதிரி நம்ம குடும்பத்தில் ஆண்டவர் அன்பு வச்சுருக்காரான்னு நம்மளாம் இந்த இன்னைக்கு யோசிக்க வேண்டிய காலம் இது. சரியா? ஆண்டவர் நம்மளை பற்றி சொல்லணும். இந்த குடும்பத்தில் நான் அன்பு வச்சுருக்கேன்ப்பா, என் மீது எவ்வளோ அன்பு கூர்ந்தாங்க இந்த குடும்பம். ஆ, என்னை இரவும் பகலும் நோக்கி நோக்கி என்னை கூப்பிட்டு இருக்காங்களே, என் மேலே அன்பு செலுத்துகிறாங்களே. இன்னைக்கு யாரும் ஐயசப்பாவை லவ் பண்ணீங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆமே நான் தினமும் லவ் பண்ணுவேன். ஐ லவ் யூ டாடி சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன் நான் அவருக்கு. எத்தனையோ சொல்லிக்கிட்டு சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஸோ அந்த அன்பு கூறது தான் அவர் விரும்புகிறார். ஏன்னா உண்மையாய் உண்மையான அன்பு அப்படி ஒரு அன்புங்க அவர் மேல் செலுத்துங்க. ஏன்னா எல்லாரும் யார் மீது அன்புக்கு நீங்கள் எனக்கு பாத்திரம் நல்லான்ட்டார், அதெல்லாம் நம்ம விளக்க சொல்லி டைம் கிடையாது. ஸோ அவர் மீது அன்பு வச்சா நமக்கு சகலம் நினைக்க எதுவாக நடக்கும். அந்த அன்பை வைப்போம். மரியாதைக்கு தான் முதல்ல தரிசனமானார் உயிர் தெழுந்து. எதுக்காக? அந்த கண்ணீரை பார்த்தார். கலரிட்ட போய் கண்ணீர் விட்டு நிற்கிறாள். நம்மளாம் போய் சாப்பிட்டு படுத்துருப்போம், 3 ஆச்சுப்பா, ஏசப்பா செத்து போயிட்டா முடிச்சு போச்சு, 3 ஆச்சு சாப்பிட்டு படுப்போம், முடிச்சு போச்சு, கதையை முடிச்சு போச்சு, இன்னும் என்ன போகணுன்ட்டு. நான் வந்து என்ன பண்ணா பழமில் தூபத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு அங்கே போய் நின்றுட்டு, ஐயா நீங்கள் எங்கள் இவரை வச்சு எடுத்த சொல்லணும், அப்போ எடுத்துக்கிறேன் அந்த சரீரத்தை எடுத்துக்கிறேன்றா. அப்பேற்பட்ட ஒரு அன்பு அங்கே நிற்கிற, அங்கேயே நிற்கிறாவ. ஒரு பொண்ணு கூட நினைக்காம அதிகாலத்தை ஓடுனா. அதுதான் ஆண்டர் பார்க்குற. இவ்வளோ அன்பு வச்சுருக்காளே, இவ்வளோ அன்பு கூறுறாளே என் மேலே, இவளுக்கு தான் பாடம் செய்யணும் அப்படின்னு தான் செய்வார் ஆண்டவர் நமக்கு. அப்போ இந்த குடும்பத்தை லாசர் போன்ற ஒரு குடும்பம், அவங்க குழந்த மாதிரி நம்ம குடும்பம் இருக்கா, நம்ம அன்பு செலுத்துகிறோமா, அதான் இன்னைக்கு ஆண்டவர் கொடுத்தது. நன்றி. எல்லாருக்கும் இந்த வாய்ப்பை தந்ததுக்காக நன்றி. ஆண்டவர் பேசுறதுக்காக நன்றி. ஹல்லேலூயா.